And இப்போ அடுத்ததா இவரை பத்தி சொல்லணும்னா, இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், சச் எ லெஜெண்டரி. ஆனால் எத்தனை விஷயங்கள் அவருக்கு தெரிஞ்சாலும், எவ்வளோ நாலேஜ் இருந்தாலும், இன்னைக்கு வரைக்கும் அந்த சிம்பிளிசிட்டியோடு தான் இருக்காரு. இப்போ கொஞ்ச நேரம் அவர் கூட பேசும்போதே அவ்வளோ ஒரு பாசிட்டிவிட்டி. நான் கொஞ்சம் பயந்தோம் யூ சார் அப்படின்னு, ஆனால் அந்த பயத்தை டக்குன்னு ஒரு கான்வர்சேஷனில் டக்குன்னு அவர் வந்து அதை கம்ஃபர்ட் ஜோனுக்கு கொண்டு வந்துடுவார். ஒவ்வொருத்தரோட எக்ஸ்பீரியன்ஸும் கேட்டு கேட்டிருக்கிறதுனால தான் அவர் வந்து அவரோட மைண்டும் அவரோட ஹார்ட்டும் வந்து இன்னும் இளமையாக இருக்குது. அவர் இன்னும் அப்டேட்டடாகவே இருக்கார். நம்ம எல்லாரும் அவர்கிட்டேருந்து கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம் நினைக்கிறேன். நம்ம எல்லாரோட ஃபேவரட் பொலிட்டீஷியன், ஸ்பீக்கர், ப்ரொடியூசர், ஆக்டர்னு அவருக்குன்னு ஒரு தனி பட்டத்தை வந்து உருவாக்கிக்கிட்டே இருக்காரு இந்த வயசுலேயும். சார், யூ ஆர் ஆல்வேஸ் யங் இன் அவர் ஹார்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு பலத்த கைத்தட்டிலோட லெட்ஸ் வெல்கம் ஆல் ஆர் ஃபேவரட் பழகருப்பையா சார், ப்ளீஸ் ஜாயின் அஸ் ஃபார்வர்ட். இந்த சிறந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் பெருமதிப்புக்குரிய ஜீவானந்தம் அவர்களே, நாளைய உலகத்தை கலக்குவார் என்று இந்த படத்தின் மூலம் வெளிப்பட்டிருக்கின்ற இயக்குனர் கணபதி பாலமுருகன் அவர்களே, நாடறிந்த நல்ல தயாரிப்பாளர், என்னுடைய அருமை நண்பர் டி சிவா அவர்களே, புகழ்பெற்ற இயக்குனர், பெரிய நடிகர்களை வைத்தும் சாமானிய நடிகர்களை வைத்தும் வெற்றி படங்கள் கொடுக்கின்ற செட்டிநாட்டு பகுதியைச் சேர்ந்த புகழ் வாய்ந்த இயக்குனர் பேரரசு அவர்களே, குழுமி இருக்கின்ற மரியாதைக்குரிய பெருமக்களே, ஒரு நாள் எனக்கு தொலைபேசி அழைப்பு வந்தது. இந்த படத்தில் நடிக்க வேண்டும் என்று ஒன்றிரண்டு நாட்கள் சிறிய சிறிய பாத்திரங்கள், என்னுடைய வயதுக்கும் நிலைக்கும் ஏற்ற பாத்திரங்களில் நடிக்க அழைப்பார்கள். பெரிய பிகு ஒன்றும் இல்லை, அவர்கள் அழைத்தார்கள், நான் சென்றே நடித்தேன். அப்பொழுது அந்த கதையை, அதனுடைய சாராம்சத்தை நம்முடைய இயக்குனர் கணபதி பாலமுருகன் சொன்னார். ஒரு பெண்ணினுடைய உரிமைக்காக, அந்த உரிமையை நிலைநாட்டுவதற்காக, பெண்ணின் பாதுகாப்புக்காக, அந்த அதிர்வை மக்கள் மனதில் உண்டாக்குவதற்காக எடுக்கப்பட்டிருக்கின்ற படம் இது. நல்ல கதை சாராம்சம் உள்ள படம். ஆகவே நல்ல கதை இருந்தால் படத்திலே சார் இருப்பது போல படத்திலும் சார் இருக்கும். கதை தான் அடிப்படை. ராஜலட்சுமி தான் இந்த படத்தினுடைய கதை தலைவி என்று என்னிடம் சொன்னார்கள். எனக்கு அது மிகவும் வியப்பாக இருந்தது. பெண்ணுக்காக போராடுகிறார்கள் என்பது கதையாக இருந்தாலும் கூட, நான் ஒரு ஆறு படம் தயாரித்திருக்கிறேன். கமலை வைத்து, விஜயகாந்தை வைத்து, இப்படி பல பேரை வைத்து தயாரித்திருக்கிறேன். ஆனாலும் பெண்ணுக்கு நடுவயது பெண் தான் போராட வேண்டுமா, இளவயது பெண்ணாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் கவர்ச்சியாக இருக்குமே என்று எண்ணுவது தான் இயக்குநர்களுக்கும் தயாரிப்பாளர்களுக்கும் வழக்கமே தவிர, அதை ராஜலட்சுமியை போல ஒரு பெண் இயல்பாக இளவயது பெண்ணை போட்டால் அந்த பெண் தனக்காக போராட வேண்டிய நிலை ஏற்படுமே தவிர பெண்களுக்காக போராட வேண்டிய நிலை ஏற்படாது என்று இவர்கள் கருதியிருப்பார்களோ என்று நான் நினைத்தேன். ஆகவே ரொம்ப ஒரு நல்ல கதையை நம்பி படம் எடுப்பதற்கு மிகப்பெரிய துணிவு வேண்டும். சிவா ரொம்ப அழகாக, அவர் ஒரு ரொம்ப தேர்ந்த தயாரிப்பாளர் என்பதனால் அதற்குரிய கலை சொற்களோடு பேசினார். ஜீரோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஃபார் ஜீவானந்தம் என்று சொல்லி அவர் பேசுகிற போது சொன்னார். இந்த ஜீரோ எக்ஸ்பெக்டேஷன் என்பதெல்லாம் திரைத்துறைக்கு உரிய கலை வார்த்தைகள். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் எப்படி படம் எடுப்பது? இட் நீட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட். எப்படி எதிர்பார்ப்பு இல்லாமல் படம் எடுப்பது? ஒரு கவிஞர் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் கவிதை எழுதலாம். கணியன் பூங்குன்றன் கவிதையை எழுதிய போது எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. ஒரு ஓலை செலவு, ஒரு எழுத்தாணியினுடைய கூர் கொஞ்சம் வழங்கி இருக்கும், தீட்டி கொள்ளலாம்.
அதுக்கு ஒன்றும் நோ இன்வெஸ்ட்மெண்ட் அட்ஆல். ஆனால் திரைப்படம் எடுப்பது என்பது அப்படிப்பட்டது அல்ல, அதற்கு ரொம்ப துணிவு வேண்டும். ஏனென்றால் கதை சொல்லுகிறவர் ஒருவர், நடிப்பவர் ஒருவர், டெக்னீஷியன்ஸ் வேறு வேறு, பாடல் எழுதுபவர் ஒருவர், அதை இசையமைப்பவர் ஒருவர், இத்தனை பெரிய கூட்டத்தை ஒருங்கிணைத்து அந்த படத்தை கொண்டு போய் மக்கள் ரசிக்கும் வண்ணம் அதை படைப்பது என்பது எளிதான ஒரு காரியமில்லை. இவ்வளவு பேரை மேய்ப்பதே பெரிய சங்கதி. ஒரு பெண்டாட்டி பிள்ளை கொண்ட ஒரு சின்ன குடும்பத்தை மேய்ப்பதே பெரிய சங்கதியாக இருக்கிறது. இவ்வளவு பெரிய ப்ரொடக்ஷன் யூனிட்டை மேய்ப்பது என்பது ரொம்ப பெரிய சங்கதி. அதில் ஜீவானந்தன் நேரடியாக ஈடுபடுவார், ஒவ்வொன்றிலும் நேரடியாக ஒவ்வொன்றிலும் தொடர்பு கொள்வார். ரொம்ப என்ன இவ்வளவு துடிப்பாக இருக்கிறாரே என்று நான் நினைத்தேன். சைனிக் பள்ளிக்கூடத்தில் படித்தாராம், அதனுடைய கூறு தெரிகிறது. நான் எனக்கு பக்கத்தில் இருக்கிற அம்மாவிடம் கேட்டேன், அவர்களுடைய பெண் பாதுகாப்பு சங்கம் வைத்திருக்கிறார்கள், அவர்களை பார்த்தால் அவர்கள் பாதுகாக்கக்கூடியவர்கள் மாதிரி தான் இருக்கிறார்கள். அதற்கெல்லாம் சங்கம் வைத்து செய்ய வேண்டிய வேலையை மிக எளிதாக ஒரு திரைப்படம் செய்யும். எவ்வளவு பெரிய கருத்தையும் நீங்கள் கலை வடிவாக சொல்வீர்களே, ஆனால் பாடலின் வழியாக, நாட்டியத்தின் வழியாக, இவற்றின் மூலம் சொல்வது என்பது எளிது. கலை நேரடியாக மனதில் கொண்டு போய் இறக்கிவிடும். படிக்காதனுடைய மனதிலும் அதே உணர்வை ஏற்படுத்தும். எல்லா மனிதர்களும் நல்லது தான் வெற்றி பெற வேண்டும் என்று தான் படம் எடுக்கிறார்கள். ஆனால் உலகத்தில் நல்லதே இல்லை. எல்லாரும் பொய் சொல்லக்கூடாது என்று தான் பேசுகிறார்கள். வாய்மையே வெல்லும் என்று தான் சொல்கிறார்கள். எல்லாரும் பொய்யே சொல்கிறார்கள், எல்லாரும் பொய்யே சொல்கிறார்கள், வாய்மை வெல்லும் என்று கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாமல் எழுதி வைக்கிறார்களே, ஏன் என்று நான் நினைப்பேன். தன்னிடம் அவன் உண்மை சொல்ல வேண்டும் என்று அவன் விரும்புகிறான். அதனாலே பிறரிடம் இவன் பொய் சொன்னாலும் தன்னிடம் ஒவ்வொருவனும் உண்மை சொல்ல வேண்டும் என்று நினைக்கின்றான். ஆகவே வாய்மை வெல்லும் என்று அவன் சொல்கின்றான். அதுபோல இந்த உலகத்தில் எவன் எவ்வளவு மோசமாக நடந்து கொண்டாலும் நல்லது வெல்லும் என்று தான் எந்த படமும் முடியும். ராவணர்கள் வென்றதாக வரலாறு கிடையாது, ராமர்கள் தான் வெல்வார்கள். அப்படித்தான் மக்களின் மனநிலை இருக்கிறது. கெட்டவனாக இருக்கின்றவன் கூட நல்லவன் வெற்றி பெறுவதை ரசித்து தான் பார்க்கிறான். அதுதான் படத்தினுடைய ஒரு பெரிய தன்மை. ஆகவே ஒரு நல்ல கதையை தேர்வு செய்வது என்பது பெரும்பான்மையான தயாரிப்பாளர்களுக்கு இயலக்கூடிய ஒன்று இல்லை. பெரும்பாலும் நல்ல இயக்குநரை தேர்வு செய்துவிட்டு அவரிடம் படத்தை ஒப்படைத்து விடுவார்கள், அல்லது நல்ல நடிகரை சார்ந்து அந்த படத்தை எடுப்பார்கள். ஆனால் ஜீவானந்தம் ஒரு கதையை அவர் தேர்வு செய்திருக்கிறார் என்றால் கதையை தேர்வு செய்கின்ற அறிவு அவருக்கு இருக்கிறது என்பதுதான் அதனுடைய சிறப்பு. நெஞ்சூக்கம், சைனிக் பள்ளிக்கூடத்திலே படித்த காரணத்தினாலே, படித்துவிட்டு படை வீரராக அவர் செல்லவில்லை என்றாலும் அந்த பள்ளிக்கூடத்தின் ஒரு இடத்தை வீணாக்கி விட்டார் என்றாலும், அதில் படைக்காக ஆள் தேர்ந்தெடுப்பதற்கு பள்ளிக்கூடம் வைத்தால் இவர்களெல்லாம் செல்வாக்கிலே உள்ள படித்து விட்டு திரும்ப எல்லா நண்பர்களும் ஒருவர் கூட படை வீரர் மாதிரி இல்லை. இவர்கள் எல்லாரையும் ஒரு 30-40 பேரையும் பார்த்தேன், யாராவது படை வீரர்களாக இருந்து வந்திருப்பார்களா என்று. யாரும் படை வீரர்கள் இல்லை. ஆனால் படை வீரர்களுக்கான பள்ளியில் நீங்கள் இடம்பெற்றிருக்கிறீர்கள், படித்திருக்கிறீர்கள். ஆகவே ரொம்ப டிசிப்ளின்டு பீப்புளாக நீங்கள் உருவாவதற்கு அந்த சைனிக் பள்ளி மிகப்பெரிய காரணமாக இருந்திருக்கும். அந்த வகையில் அவர் நல்ல தயாரிப்பாளராக இருந்ததற்கு சைனிக் பள்ளி கூட ஒரு வகையில் காரணமாக இருக்கக்கூடும். ரொம்ப அமைதியான இயக்குனர். இயக்குனரை மெய்ப்பது என்பது யானையை கட்டி மெய்ப்பது மாதிரி, அது சாதாரணம் இல்லை. பேரரசு அவரே படம் எடுப்பார், அவரே எல்லாம் பண்ணுவார், அவரெல்லாம் ரொம்ப இயல்பான மனிதர். சில பேர் அப்படி, பெரும்பகுதி யானையை கட்டி மேய்ப்பது எப்படியோ அப்படித்தான் இயக்குனர்கள். அது வெற்றி பெற 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 அவர்களுடைய குணம் மாறிக்கொண்டே போகும். ஒரு மனிதன் சாதாரணமாக இருந்தால் அவன் வேறு விதமாக இருப்பான், பெரும் பணம் வைத்திருந்தால் அவன் வேறு விதமாக இருப்பான். ஒரு மனிதன் முட்டாளாக இருந்தால், படிக்காதவனாக இருந்தால் வேறு விதமாக இருப்பான், அவன் ரொம்ப கற்றவனாக இருந்தால் வேறு விதமாக இருப்பான். நீங்கள் பாருங்கள் அவர் பேசுகிற சொல்கிறேன், எந்த பணக்காரன் அவங்களுக்கு அவன் வெறும்பயா. இவனிடம் பணம் இருக்கிறது என்பதினாலே வெறும்பயங்கிறது புவர் மேன் என்பது பொருள். அது ஒரு வசை சொல்லாக மாறுவதற்கு காரணம் அவன் பேசுகிற துணி. அவங்களுக்கு அவன் வெறும்பயா, அது மாதிரி அவங்களுக்கு அவன் முட்டாப்பே. அதுபோல் வெற்றி பல மனிதர்களை தலைகீழாக மாற்றும். பேரரசு மாதிரி சில மனிதர்கள் தான் எந்த வெற்றியினாலும் பாதிக்கப்படாமல் இயல்பாக இருக்கிறார்கள். ஆகவே நல்ல இயக்குனர், ரொம்ப இயல்பான இயக்குனர். அவருடைய வேலையை தெளிவாக, எனக்கு 3 மணித்துளியில் நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை மிக தெளிவாக என்னிடம் சொன்னார். அப்படி சொல்லுகின்ற போதே
கதையினுடைய பின்புலம் என்ன என்று எனக்கு தெரிந்தால்தான் என்னுடைய பாகத்தை சிறப்பாக செய்ய முடியும் என்று அந்த கதையினுடைய பின்புலத்தையும் மிக தெளிவுபடுத்தி சொன்னார். நல்ல இயக்குனர், நல்ல இயக்குனர் கிடைப்பது நல்ல பெண்டாட்டி கிடைப்பது மாதிரி, பெரிய இல்லாவிட்டால் இன்பப் பாயல் துன்பப் பாயலாகிவிடும். நான் இந்த படம் எடுத்தவன் என்கின்ற அனுபவத்தில் சொல்லுகின்றேன். ஆகவே நான் நடித்து முடித்து விட்டு வீட்டுக்கு வந்தேன். நம்முடைய ஜீவானந்தத்தினுடைய ப்ரொடக்ஷன் மேனேஜர் என்னை விரட்டி கொண்டே பின்னால் வந்து முகத்தை கழுவி விட்டு சட்டையை கழட்டினேன். இந்த மேனேஜர் வந்து விட்டார். எனக்கு வியப்பாக போய்விட்டது. ஏனென்றால் காலையிலிருந்து மாலை வரை இங்கே இருந்தேன். என்ன என்ன என்று வியப்போடு கேட்டேன். இல்லை, ஒன்றும் இல்லை, ஒன்றும் என்ன என்று நான் வியப்போடு கேட்டுவிட்டு சொன்னேன். எதுவும் எடுக்க விட்டு போய்விட்டதா? அடேடே, இவ்வளவு தூரம் வந்துவிட்டு மேக்கப்பையெல்லாம் கழித்து விட்டேனே, எதுவும் எடுக்க விட்டு போய்விட்டதா என்று கேட்டேன். இல்லை, ஒன்றுமில்லை, உங்களிடம் செக்கு கொடுத்துட்டு வர சொல்லி ப்ரொடியூசர் சொன்னான். அடே, என்னையா வெரைட்டி செக்கு கொடுத்தது? நான் வாழ்க்கையிலே கேள்விப்பட்டேன். இதுக்கு இந்த வெரைட்டி வெரைட்டி என் பின்னாலேயே வந்திருக்கீங்களே, இது பெரிய வியப்பாக இருக்கிறது என்று சொன்னேன். அப்படி ஒரு வியப்பான ப்ரொடியூசர் தான் அவர். ஆகவே இந்த படம் வெற்றி பெற வேண்டும். ஏனென்றால் கதையை சார்ந்து எடுக்கப்படுகின்ற படங்கள் வெற்றி பெறும். கதை எப்பொழுதுமே உங்களுக்கு சொல்லுகிறேன், படைப்பினுடைய அடிப்படை கதை தான், அதை இயக்குகின்ற இயக்குநர்கள் தான். அவன் என்ன அந்த படத்திலே வர வேண்டும் என்பதை, எங்கே கோவப்பட வேண்டும் என்று இயக்குனர் கருதுகிறாரோ அங்கே நாம் கோவப்பட வேண்டும். அவன் நல்ல இயக்குனர். நாம் எங்கே, அந்த பெண் அவனுடைய கண்ணத்தில் ஓங்கி அறைந்தாள். அந்த இளம்பெண் அவள் அறைந்ததை நான் இந்த காட்சியில் பார்த்தபோது எனக்கு ஒரு ஆறுதல் ஏற்பட்டது. விட்டா ஒரு அறை, நல்ல விட்டாயா, அந்த மாதிரி எண்ணம் நமக்கு தோன்ற வேண்டும். அதை தோன்ற வைப்பவர் இயக்குனர். ஆகவே அவர் அழுக வேண்டும் என்று நினைக்கிறாரா, சிரிக்க வேண்டும் என்று நாம் நம்மை நினைக்கிறா, எல்லாவற்றையும் இயக்குநர்கள் முடிவு செய்கிறார். அவர்கள் மனத்திரையில் ஒரு முறை ஓட்டி பார்த்து விட்டுத்தான் பிறகு கதையை திரையிலே சொல்கிறார்கள். அந்த வகையில் நம்முடைய கணபதி பாலமுருகன் வெற்றிகரமாக இதை செய்திருக்கிறார். நல்ல கதைகள் வெற்றி பெறும், நல்ல படைப்புகள் வெற்றி பெறும். உங்களுக்கு சொல்லுகின்றேன், ஸ்டார்டம் என்பது ஒரு பக்கம் ஆட்டி படைத்தாலும், சிவா சொன்னது, நம்முடைய சிவா சொன்னது போல் ஆட்டி படைக்கிறது என்ற நிலை இருந்தாலும், அது பிராண்ட், அது ஒரு பக்கம் இருந்தாலும், காலம் மிகச்சிறந்த படைப்புகளை, கதையம்சங்கள் கொண்டவற்றை காலம் தூக்கி கொண்டாடும். நடிகர்கள் காலப்போக்கில் மறைந்து விடுவார்கள், ஆனால் அந்த படைப்புகள் நிற்கும். ஷேக்ஸ்பியர் நிற்கிறான், நடிகர்கள் யார் என்று நினைவில்லை. அதுதான் சிறப்பான படைப்பு.